விமானப்படை தயாரித்த ஆக்சிஜன் சிகிச்சை பிரிவு ஜனாதிபதியிடம் கையளிப்பு நாட்டிலிருந்து தப்பி ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பலர் கைது கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டால் என்ன நடக்கும் இன்று காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் காட்டு நீதியை அமுல்படுத்த இடமளியோம் சஜித் திட்டவட்டம் மக்களை அடகு வைக்கின்றார் அமைச்சர் டக்ளஸ் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஜனாதிபதி கோட்டப்பாய வாழ்த்து செய்தி சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஜால அரசாங்க அதிபர் வவுனியாவில் மேலும் ஏழு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி தலைமுறை திறந்திருந்த மதுபான சாலைகள் போலீசார் அதிரடி நடவடிக்கை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள் சிவசக்தி ஜோதிட நிலையம் பண்டித் சிவசங்கர் ஆந்திர பிரதேஷ் இந்தியா செவன் காம் சுவாசக்கோளாறுள்ள நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக இலங்கை விமானப்படையால் தயாரிக்கப்பட்ட வெப்ப ஈரப்பதமூட்டப்பட்ட ஆக்ஸிஜன் சிகிச்சை பிரிவு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் நோய் நிலைமைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் துறையில் சர்வதேச தூதுவரான வித்யா ஜோதி கலாநிதி விஜயவின் எண்ணகருவில் பேராசிரியர் ராணில் டி சில்வா மற்றும் வைத்திய திலங்கர் ரத்னபாலா உள்ளிட்ட முன்னணி மருத்துவ நிபுணர்கள் குழுவின் பங்களிப்புடன் இந்த உபகரணத் தொகுதி தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனம் சுவாசக் கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு அதிக அளவு கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை ஆக்ஸிஜனை முழு ஈரப்பதத்தில் வழங்குகின்றது விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் சுதர்சன பத்னவின் வழிகாட்டலின் பேரில் விமானப்படை கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் பிரசன்ன மார்டினோவின் மேற்பார்வையில் விமானப்படையின் பொறியியல் பிரிவின் விமான பராமரிப்பு பிரிவினால் தயாரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது வரையறைகள் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் தரங்களை சரிபார்த்த பின்னர் இது இலங்கை தேசிய ஔவுட ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மொராட்டுவை பல்கலைக்கழகம் இதன் மின் பாதுகாப்பு தரங்களின் இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சாதனத்தை உற்பத்தி செய்வதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருந்தாலும் முப்பது லட்சம் ரூபாய் என்ற குறைந்த செலவில் உற்பத்தி நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் தற்போது ஐம்பது உபகரண தொகுதிகளை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் சுகாதாரத்துறையின் தேவைக்கேற்ப தொடர்ச்சியாக உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது சட்டவிரோதமாக கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்ய முயன்ற பத்து பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் கடற்படை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு கிளிநொச்சி மட்டக்களப்பு மற்றும் பிற பகுதிகளில் வசிப்பவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்குழு படகு மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல தயாராகி வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக சிலாபம் போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்ட்ராசினகா சைபர் நிறுவனங்களின் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி மருந்துகளை கலந்து பயன்படுத்தும் பெரியவர்கள் லேசானது முதல் மிதமானது வரையிலான பின்விளைவுகளுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது வெவ்வேறு தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளும் போது நடுக்கம் குளிர் தலைவலி தசைவலி போன்ற பின்விளைவுகள் அதிகமான அளவில் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது இருப்பினும் அதன் பின்விளைவுகள் குறுகிய காலத்துக்கே நீடிப்பதாகவும் வேறு பெரிய ஆபத்து ஏதும் இல்லை எனவும் ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டின வெவ்வேறு தடுப்பூசிகளை கலந்து பயன்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி குழுமம் நடாத்திய ஆய்வில் அந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன அந்த முடிவுகள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டவைதான் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் இருவேறு தடுப்பு மருந்துகளை கலந்து பயன்படுத்துவதால் புதரக வைரஸ்களிலிருந்து மேம்பட்ட பாதுகாப்பு கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வது ஆய்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது தடுப்பு மருந்து விநியோகம் தடைப்படும் போது தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த அனுமதிக்கலாமா என்பதை தீர்மானிப்பதும் அதன் மற்றொரு நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சபிரஹமுவா மத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் பிடித்துள்ள இன்றைய காலநிலை தொடர்பான அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் மாற்றுக் என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு காட்டுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் மக்களால் தெளிவான ஜனநாயக அரசாங்கமே இலங்கையில் ஆட்சியில் இருப்பதாகவும் ஏகாதிபத்திய விதத்தில் தேவையான வகையில் படுகொலைகளை செய்வதற்கு இடமளிக்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் இரு நாட்களில் இருவர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு கண்டனம் வெளியிடும் வகையில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது ஃபேஸ்புக் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் தவறளித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அது எமது கொள்கையெனினும் சட்டத்தின் ஆட்சியை நாம் காப்பாற்ற வேண்டும் காட்டு நீதியை அமுல்படுத்த எமக்கு இடமளிக்க முடியாது இந்த நாட்டில் செயற்படுவது ஏகாதிபத்திய அரசாங்கம் அல்ல மக்கள் வாக்களிப்பில் தெரிவான ஜனநாயக அரசாங்கமே இங்கு ஆட்சியில் இருக்கின்றது ஏகாதிபத்திய விதத்தில் தமக்கு தேவையான வகையில் படுகொலைகளை செய்வதற்கு இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தன்னுடைய சுயநலத்திற்காக வலைப்பாடு கிராமத்திற்கு அருகில் இருக்கும் எருமை தீவு பகுதி மக்களை அடகு வைக்க முணர்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் கிளிநொச்சி பூநகரி பிரதேச சேலத்திற்குட்பட்ட வலைப்பாடு பகுதியில் வசிக்கும் கடலட்டை மற்றும் கடற்தாவர பண்ணைகளை நடாத்தும் மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது வலைப்பாடு கிராமத்திற்கு அருகில் இருக்கும் எருமை தீவு பகுதியில் கடற்தாவர மற்றும் கடலட்டை பண்ணை வளர்ப்பில் ஈடுபடும் மீனவர்களுக்கு இடையூறாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அத்துமீறி மீன்பிடியை புகுத்தி தனக்கு இசைவானவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை வழங்கும் வகையில் செயற்படுவதாக மீனவர்கள் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் அதன் பின் எருமை தீவில் காணப்படும் கடலட்டை மற்றும் கடற்தாவர பண்ணையினை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வாழ் முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது ரம்லான் தனது ரம்லான் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியதாவது இலங்கை வாழ் முஸ்லீம் மக்கள் ரம்லான் நோன்பு காலத்தை நிறைவு செய்து இறைவன் அல்லா தங்களின் விருப்பங்களை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் ஈதல் பீதர் நோன்பு பெருநாள் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இந்த நன்னாளில் அவர்களின் அந்த அனைத்து நல்லெண்ணங்களும் ஈடெற வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன் எந்தவிதமான அந்தஸ்து வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் ஒன்றாக ரம்லான் மாதத்தில் ஒரு வளமான வாழ்க்கைக்காக அல்லாவின் அருளை பெற்றுக்கொள்வது கொள்வது ஒரு சமயமரவு என்ற போதிலும் அதன் சமூக பெருமானம் போற்றத்தக்கதாகும் தமது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் சுய கட்டுப்பாடை வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக முஸ்லிம்கள் ரம்லானை கருதுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் படையை செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார் எதிர்வர மூன்று நாட்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பயண கட்டுப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றது நேற்றைய தினம் மாற்றம் அறுபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய மண்டத்தில் அறிவுறுத்தப்பட்ட சில நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஜாழ்பாண மாவட்டத்திலும் அமுல்படுத்தப்பட வேண்டிய தேவையுள்ளது உள்ளது அந்த வகையில் கொரோனா அழிப்பு மத்திய நிலையத்தினால் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பயண தடை காலத்தில் பொது போக்குவரத்து முற்றாக தடைப்படும் கடைகள் மற்றும் ஏனைய பல்பொருள் அங்காடிகள் மூடப்பட்டிருக்கும் ஆனால் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் இடம்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் எதிர்வரும் மூன்று நாட்களும் தங்களுடைய வீடுகளிலிருந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மேலும் இந்த பயண தடை காலத்தில் பலர் தமக்கு ஊரடங்கு அனுமதி தருமாறு கோரிக்கை விடுக்கின்றார்கள் பொதுமக்கள் ஒரு விடயத்தினை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பயண தடை என்பது பொதுமக்கள் இந்த அனுசரித்து வீடுகளில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் மேலும் இரு தாதியர்கள் உட்பட ஏழு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வவுனியாவில் இனம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் முடிவுகள் சில இன்று வெளியாகியுள்ளன அதில் வவுனியா வைத்தியசாலையைச் சேர்ந்த தாதியர்கள் இருவருக்கும் மகாகச்சகொடி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் பவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கும் ஈரப்பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இருவருக்கும் நெடுங்கணி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் என ஏழு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பவுனியாவில் அரசாங்கத்தின் அறிவித்தலை மீறி மதுபான சாலைகள் திறந்திருந்த நிலையில் போலீசார் சென்று அனைத்து மதுபான சாலைகளையும் பூட்டியுள்ளனர் நேற்றிரவு முதல் எதிர்வரும் மூன்று தினங்கள் நாடு முழுவதும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுபான சாலைகளை மாலை ஆறு மணியுடன் மூடுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மூன்று தினங்கள் மதுபான சாலைகளை மாலை ஆறு மணியுடன் மூடுமாறும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மூன்று தினங்கள் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதால் நேற்று மாலை மதுபான சாலைகளுக்கு முன்னால் அதிக அளவிலான குடிமக்கள் கூடியிருந்தனர் இதனால் மதுபான சாலைகளுக்கு முன்னால் நீண்ட வரிசை காணப்பட்டதுடன் மாலை ஆறு மணிக்கு மதுபான சாலைகளை மூட முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் காணப்பட்டது இதனையடுத்து மதுபான சாலைக்குள்ளும் களமிறங்கிய வவுனியா போலீசார் உடனடியாக மதுபான சாலைகளை மூடுமாறு படித்ததுடன் மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர்